அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குள்வர்களே அலமதுல்லில்லா அல்லாவுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நேரடியாக அமல்கள் சம்பந்தமான ஹரிசுகளையும் அந்த அமல்களுக்கு சொல்லப்பட்ட நன்மைகள் எவ்வளவு என்ன என்பதை தொடராக நாம் கவனித்து வருகின்றோம் அலஹம்துல்லா அந்த வரிசையில் இன்றும் ஒரு நற்செய்தி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹாலா சொர்க்கத்தில் ஒரு கூட்டம் நுழைவார்கள் அந்த கூட்டம் விலங்கிடப்பட்டவர்களாக சங்கிலிகளால் பிணையப்பட்டவர்களாக சொர்க்கத்துக்கு செல்வார்கள் அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியம் அடைவான் என்ற செய்தி புகாரியில் மூவாயிரத்தி பத்தாவது ஹதிசிலக்கத்தை நாம் காணலாம் அதாவது அஜபல்லாஹு மின் கௌமின் எதுஹலூனல் ஜன்னத ஃபிஸ் சலாசிலி சங்கிலியோடன் சங்கிலி பிணைக்கப்பட்டவர்களாக விளங்கிடப்பட்டவர்களாக சொர்க்கத்தில் ஒரு கூட்டம் நுழைவார்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியம் அடைவான் என்ற நட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த செய்தியை பொறுத்தவரை இந்த ஹதீஸிற்கு இரண்டு விளக்கங்கள் கொடுக்கின்றார்கள் முதலாவது போர் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் எதிரிகளாக பிடிக்கப்பட்ட கைதிகள் அவர்கள் சங்கிலிகள் போடப்பட்டிருப்பார்கள் அந்த எதிரிகள் சங்கிலிகள் போடப்பட்ட நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மரணிப்பார் என்று சொன்னால் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் அப்போ அந்த சங்கிலிகளால் பிணையப்பட்டவர்களாக சொர்க்கம் செல்வார்கள் அல்லது பிடிக்கப்பட்டவர்கள் அல்லாவுக்காக வேண்டி கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் விழுங்கடப்பட்ட நிலையில் அவர்கள் மரணித்தால் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்ற தகவலை பார்க்கிறோம் எப்படியோ இப்படி ஒரு ஆச்சரியத்தை நபீசலாளே செல்லம் அவர்கள் நமது சிந்தனைக்கு கொண்டு வருகின்றார்கள் விலங்கிடப்பட்ட நிலையில் ஒருவர் மரணிப்பார் என்று சொன்னால் அல்லாவுக்காக வேண்டி விழுங்கிடப்பட்ட நிலையில் ஒருவர் மரணிப்பார் என்று சொன்னால் அவர் சுவனம் செல்வார் அவர் சுவனம் செல்லக்கூடிய நேரத்தில் விளங்கிடப்பட்டவராக செல்லும் பொழுது அல்லாஹத்தால் அவரை பார்த்து ஆச்சரியம் அடைவான் அதாவது ஹஜ்ஜுடைய காலங்களில் இஹராம் அணிந்த நிலையில் ஒருவர் மரணித்தால் எப்படி மறுமையினாளில் இஹராம் அணிந்தவராக எழுப்பப்படுவாரோ அல்லது அறப்போரில் மரணித்தவர் எப்படி மறுமை நாளில் அறப்போர் செய்த நிலையில் மறுமை எழுப்பப்படுவாரோ அதே போன்றுதான் அல்லாவுக்காக வேண்டி விலங்கிடப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிலையில் ஒருவர் மரணிப்பார் என்று சொன்னால் அவருக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த பார்க்கின்றோம் மீண்டும் ஒரு ஊடாக சந்திப்போம் அதுவரைக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து